பிக் பாஸ் அல்டிமேட்டோட கிராண்ட் ஓப்பனிங் நேற்று நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாங்க. யார் யார் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. இருக்கிற எல்லா பழைய கண்டஸ்டன்ஸுமே உள்ளே போயிட்டாங்க. நேற்று கிராண்ட் ஓப்பனிங் மட்டும்தான் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகப்பட்டிருக்குது. மீது நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், அதுவும் குறிப்பாக அவங்க டின்னர் சாப்பிட்றது, வீட்டுக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணுறது, பேசுறது, இது எல்லாமே ஓடிடியில் தான் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. அதாவது ஹாட்ஸ்டார் தான் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. அதை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருக்குது, டிவியில் வரத எக்கச்சக்கமான காட்சிகளை நாங்கள் பார்க்க முடியுது, எதையுமே கட் பண்ணாமல் எங்களுக்கு ராவாக காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இதில் என்ன விதமான சர்ச்சை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நினச்சிட்டு இருந்தோம். அந்த வகையில் எல்லா பிக் பாஸ் சீசன்லையும் ஸ்மோக்கிங் ரூம் இருக்கும். அந்த ஸ்மோக்கிங் ரூமில் யார் யாரெல்லாம் ஸ்மோக் பண்ணுவாங்க அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சாலும், அவங்க ரூமுக்குள்ளே போகிறத மட்டும்தான் நமக்கு காமிப்பாங்க. ஸ்மோக்கிங் ரூமில் கேமரா இருந்தாலும் அதை நமக்கு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது ஹாட்ஸ்டாரில் ஓடிடியில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிறதால அந்த விஷயங்களை அப்படியே ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமான கிளிப்பிங்ஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. அந்த கிளிப்பிங்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, அபிநய், நிரூப் அப்புறம் ஷாரிக் இவங்க மூணு பேருமே ஸ்மோக்கிங் ரூமில் இருக்கிற மாதிரியும், அபிநய் அப்புறம் நிரூப் இவங்க ரெண்டு பேருமே ஸ்மோக் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வெளிவந்திருக்குது. எக்கச்சக்கமான இடங்களில் நிரூப் வந்து ஸ்மோக் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம சீசன் ஃபைவ்ல கண்டுபிடிச்சோம். அபிநய் வந்து ஸ்மோக் பண்ணுவாரா அப்படிங்கிறது இங்கே பல பேருக்கு தெரியாது. இது மூலயமா யார் யாரெல்லாம் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இதுக்கு அவங்க எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல. ஹவுஸ்மேட்ஸும் வந்து ஓகே நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறதா பண்ணிக்கோங்க, அதை பற்றி என்ன, இது மக்கள் தெரிஞ்சால் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரொம்ப கேஷுவலாகவும் அந்த கேமரா மாதிரி ஸ்மோக் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நேற்று வீட்டுக்குள்ளே போயிருக்கக்கூடிய போட்டியாளர்களில் ஷாரிக் தான் வந்து இந்த வார கேப்டன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் கார்டனரில் நிற்கும் போது அந்த மெயின் டோர் கிட்ட ஒரு டெலிஃபோன் பூத் இருக்கு இல்லையா, அப்போ வந்து ஃபோன் ரிங் ஆகுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாரிக் உடனே போயிட்டு ஃபோன் அட்டன் பண்ணிடுறாரு. அப்போ பிக் பாஸ் பேசும்போது, ஷாரிக் நீங்கள் தான் இந்த வார கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஷாரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மற்ற ஹவுஸ்மேட்ஸும் கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. சே, நம்ம போய் இந்த ஃபோன் அட்டன் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் போகும்போதே கொஞ்சம் வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கமல் சார் வனிதா கிட்ட பொறுப்பு ஒப்படைச்ச மாதிரி சில விஷயம் சொல்லிட்டு போனார். ஓகே, நம்ம வந்து இந்த வர கேப்டனாக மாறிடலாம், நம்ம வந்து கொஞ்சம் ஆளுமை திறன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட வனிதாவுக்கு இருந்திருக்கலாம். அந்த வகையில் அவங்களுக்கும் இது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்திருக்கும். அடுத்ததாக இங்கே சீசன் ஃபோரில் பல பேருக்கு ஃபேவரட்டாக கூடிய பாலாஜி முருகதாஸ் வீட்டுக்குள்ளே போனார். போன கொஞ்ச நேரத்திலே ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாரு. அதாவது லிவிங் ஏரியாவில் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பெட் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஏரியாவை தாண்டி யாருமே உள்ளே போகலை. பார்க்குறவங்களாம் ஓகே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா, அப்போ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணலை. ஆனால் பாலாஜி அப்படி இல்லை, அந்த ரோப்பை தாண்டி போய் பெட்டில் படுத்து உருண்டாரு. ஏன்பா அதுமாரி பண்ணுற, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா போட்டிருக்கே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு இது வரைக்கும் ரூல்ஸ் வந்து யாருமே சொல்லலை, அது சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஃபாலோ பண்ணுவேங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ரூலை பிரேக் பண்ணார். இதுக்கு என்னடா பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இப்போ முதல் முறையாக இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டில் ஜெயில் தண்டனை அனுபவிக்கக்கூடிய நபர் வந்து பாலாஜி தான். அவர் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை தாண்டி போனதால் அவர் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.